இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் க்வெஸ்சன் தான் பார்க்க போறோம். எ 600 மீட்டர்ஸ் லாங் ட்ரெயின் கிராஷஸ் எ மேன் வாக்கிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இன் 20 செகண்ட்ஸ். இஃப் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஸ் 5 டைம்ஸ் டு த ஸ்பீட் ஆஃப் த மேன், தென் வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்? இந்த க்வெஸ்சனுக்கு 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். குவெஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ட்ரெயினோட நீளம் வந்து 600 மீட்டர், ஓகேவா? ஆப்போசிட் சைட்ல நடந்து வந்துட்டு இருக்க ஒரு மேனை 20 செகண்ட்ல கடந்துருது. மேனோட ஸ்பீடோட 5 டைம்ஸ் தான் ட்ரெயினோட ஸ்பீட். இந்த சென்டென்ஸ்லாம் வச்சுட்டு ட்ரெயினோட ஸ்பீட் என்ன அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மேன் ஸ்பீட x அப்படின்னு வச்சுக்கலாம், ட்ரெயின் ஸ்பீட் மேனோட ஸ்பீடோட 5 டைம்ஸ் தான் ட்ரெயினோட ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5x அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ட்ரெயின் சம்ல இந்த மாதிரி ஆப்போசிட்ல யாரும் வராங்க அப்படின்னா அதை நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு ஸ்பீடையும் பிளஸ் பண்ணுவோம். அப்போ ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா x பிளஸ் 5x ஈக்குவல் டு 6x தான் வந்து ஸ்பீடு. ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். 6x ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், ட்ரெயினோட நீளம் என்னன்னு பாருங்க, 600 மீட்டர். டைம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ செகண்டில் அந்த நடந்துட்டு இருக்க மனுஷன் கிராஷ் பண்ணுது அப்படின்னா 20 செகண்டில். ஸோ 0 0, 2 1 சார், 2 30 சார், ஓகேவா? 6 1 சார், 6 5 சார். எக்ஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் பர் செகண்ட்ஸ். நமக்கு தேவை ட்ரெயினோட ஸ்பீடு. ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 5x, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 × 5, 25 மீட்டர் பர் செகண்ட்ஸ். இது ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் எல்லாமே கிலோமீட்டர் பர் அவரில் இருக்கு. ஸோ இந்த மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் அவராக மாற்றணும். 25 × 18/5, 5 1 சார், 5 5 சார். ஸோ 18 × 5 = 90. ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், 90 கிலோமீட்டர் பர் அவர் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.